போட்டி சேனல்களுக்கு மத்தியில் பொறுப்பான நிகழ்ச்சிகளை மக்களுக்கு சேர்க்கும் G5 கண்டென்ட் ஹெட் ஹவுஷிக் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். இந்த தருணத்தில் நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா இந்த படம் ஆரம்பித்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கொரோனாவோட தீவிரம் ஒரு பயங்கரமான ஒரு 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 கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே தான் இந்த ஷூட்டிங்லாம் ஆரம்பித்தோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒத்துழைச்சு இந்த ப்ராஜெக்டை இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இன்றைக்கி கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சிங்கா சாருக்கும் டைரக்டர் மித்ரன் சாருக்கும் அண்டு இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கே எஸ் ரவிக்குமார் சாரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு அனுபவம் இல்லை, வயசும் இல்லை. பட் நிஜமாகவே பார்த்தா லக்ஷ்மிகாந்தனா அவர் இந்த படத்தில் வாழ்ந்திருக்காரு அண்டு நிஜமாகவே ஒரு ஒரு அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. மயன் கோபி சாரும் நம்ம பார்த்துருப்போம், எல்லாருமே ரசிச்சிருப்போம் அவரோட ஆக்டிங். சுவாமிநாதன் சார், மதுமிதா மேடம், திவ்யா, ஸ்ரீநாத், காத்தாடி சார் நடித்த எல்லாருமே வந்து தேவ் கிவன் தேர் அட்மோஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். இந்த தருணத்தில் இன்னொரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா, ஜி5ல நாங்கள் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம். ரீஜனலில் தமிழில் நம்ம வந்து நிறைய வெப்ஷோஸ் வெப்சீரீஸ் ஒரிஜினல் கண்டென்ட் கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வர போகிறோம். நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய டைரக்டர்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்டோட நிறைய வெப்சீரீஸ் அண்ட் ஷோஸ் உங்களுக்காக வரப்போகுது. ஸோ நீங்கள் அவ்வளோ டெஃபினட்டாக அது வந்து நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் இந்த என்டையர் டீமுக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன். அண்டு இதுக்கப்புறம் எல்லாமே உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். காசு பணத்திற்கு ஒரு படைப்பை தயாரிக்காமல் சமூகத்திற்கும் சாமானியமனுக்குமான அதிகார வர்க்கத்திற்கு சாட்டை அடியாக மதில் படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் சிங்கா சங்கரன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மதில் படக்குழுவின் சார்பாக உங்களை அனைவரும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆக்சுவலி ஐ வுட் லைக் டு தேங்க் ரவிக்குமார் சார். ஆக்சுவலாக ரொம்ப சீரியஸான ஒரு பேண்டமிக் டைமில் வந்து அக்செப்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி. தென் ஐ வுட் லைக் டு தேங்க் டைரக்டர் முத்தரன் சார், மயன் கோபி சார், சுவாமிநாதன் சார், ஸ்ரீநாத் சார், திவ்யா அண்ட் மதுமிதா அண்ட் எவ்ரிபடி. அண்ட் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண கேமராமேன் திரு பாலமுருகன் சார், எல்லாருக்குமே நன்றி. ஆக்சுவலி இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ஸ்டேஜ், ஸோ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் த பிரஸ் டு சப்போர்ட் திஸ் கண்டென்ட். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஜி5 ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, எஸ்பெஷலி மிஸ்டர் சுஜு பிரபாகரன் சார், மிஸ்டர் கௌஷிக் சார் அண்ட் என்டையர் ஜி5 டீம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அடுத்து நாம் அழைக்கிறோம், எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் தன் துடிப்பான நடிப்பால் அந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுக்கும் தரமான நடிகர் மயன் கோபி அண்ணா அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே பெரும் மகிழ்ச்சிங்க. இந்த இந்த மேடை ரொம்ப அழகான மேடை, நிறைய மேன்மக்களை பார்த்த ஒரு நிறைய மேடை. இந்த மேடை மேன்மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். முதல்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து மதில் ஒரு கதாபாத்திரம் வந்து எப்படி இருக்கும் என்பதை எனக்கு தெரியாது. முதல்ல அந்த படம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஜவஹர் சார் மேலே பெரிய நம்பிக்கை, அந்த கதாபாத்திரத்துக்கு சரியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் முதல் அழைப்பு வந்துச்சு. அந்த அழைப்புக்கு பெரிய நன்றி சார், உங்களுக்கு காலமெல்லாம் நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். மெட்ராஸ்க்கு அப்புறம் என் வாழ்க்கை மாறிச்சு, டோட்டலாக மாறிச்சிங்க. அதற்கப்புறம் தான் நான் வில்லன்னு அங்கீகரிக்கப்பட்டேன். அதுக்கப்புறமா திரும்பி ஒரு சவர், அந்த சவர் மதுரில் இருக்குது. திருப்பி அதில் என் தாத்தா ஃபோட்டோ இருந்துச்சு, இந்த படத்தில் என் ஃபோட்டோ இருக்குது. ரெண்டு சவருக்கு அதான் வித்தியாசமே. இது பெரிய விஷயம். மேன்மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். என் கூட நடித்த மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். எல்லா சிறந்த நடிகர்கள். இது ஒரு பெரிய பதிவு. இந்த பதிவுக்கான விஷயம்தான், இது ஒரு பெரிய முன்னோட்டமாக எடுத்துக்கிறேன். நான் 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் தசாவதாரம் படத்தில் வந்து நடிக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போது செங்கல்பட்டு தாண்டி அந்த மணல் அல்ற இடத்துல தான் ஷூட் இருந்தது. அப்போ எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் பேர் செந்திலுங்க. சாருடைய கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணாங்க அவங்க. அவர் எனக்கு நண்பர். அவர் வாக்கு போய் வாங்க ஷூட்டிங் வாங்க கூப்பிட்டு போனாங்க. 5 நாள் ஷூட்டு, கமல் சாரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் போனாங்க. அங்கே யார் டைரக்ட் பண்ணாங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் சார் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போது அவர்கிட்ட சொன்னால் நடிக்கிறது நடிப்பியாக கேட்டாங்க. நடிப்பை சொன்னேன், கூப்பிட்டு போய் விட்டாங்க. பேசுவ டைலாக் பேசுவா நீ அப்படின்னு கேட்டாங்க. பேசுங்க சார் அப்படின்னு, சரி ஒரு பேசிக்க ஓகே படிக்க அப்படின்னாங்க. அப்போது சன் டிவி ரிப்போர்ட்டராக நான் மைக்கெடுத்து போய் நிட்டுவேன். 11 வருஷத்துக்கு அப்புறமா நான் கே எஸ் ரவிக்குமார் சாரோட முன்னாடி இருந்து நடிக்கிறேன். அது பெரிய சந்தோஷம் எனக்கு. அது
நான் சாருக்கிட்ட சொன்னேன், சார் 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே அப்படியே ஐயா 13 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 13 வருஷம் இருக்கும் அப்படின்னாங்க. இதெல்லாம் பெரிய விஷயங்க எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய மேன்மக்களை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் எங்கேயுமே நாங்கள் நடிக்க சொல்ல இதை பண்ணாத இதை செய்யாத நல்லா இல்லை சொல்லுவேன் பாராட்டுகள் மட்டும்தான் கிடச்சிது. அதுக்கு மேன்மக்கள் மேன்மக்கள் தான் அதுக்கான பெரிய முன்னோட்டம் தான் சார்லாம். அவங்க கூட நடித்து எங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம். அதே மாதிரி ஜவக சார், ஜவக சாரை வந்து ஒரு படத்துக்கு மூலயமா எனக்கு தெரிய வந்தது. ஒரு தம்பி கிளாஸ் இருக்க சொல்ல நான் எப்படி பார்த்தனோ இந்த படத்தையும் அப்படி தான் தாங்க. அவங்க எங்கிட்ட வந்து பெரிய கஷ்டப்பட்டுலாம் எந்த வேலையும் வாங்கலை, நான் இங்கேயும் கஷ்டப்படுத்தவே இல்லை. எப்போதும் சிரித்த முகத்தில் தான் வேலை பார்ப்பாங்க. எல்லாருக்குமே எஸ் தான் சொல்லுவாங்க, நோ சொல்லவே மாட்டாங்க. தப்பாக பண்ணணும் படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஒன்றுமே போய்க்கலாம் கூப்பு சார் அப்படின்னாங்க. பேசுறது வெளியே கூட கேட்காது. இவர் சார் கூட சாரோட டைரக்ஷனில் எல்லோரும் நடிக்கலாம், ரொம்ப ஈஸியாக நடிக்கலாம், எவ்வளோ படமும் நடிக்கலாம், நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படி ஒரு சிறந்த மக்கள் ஜவஹர் சார். அவங்க கூட ஏடிஸ் இருக்காங்க கண்ணன்னா, என்ன சொன்னாலும் எங்கே இருந்தாலும் கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாங்க எங்களுக்கு. நாங்கள் நல்லா தெரியறதுக்கான காரணம் இவங்க இவங்க தான். அதே மாதிரி அப்பு தம்பி, அந்த ஏடியா கூட ஒர்க் பண்ண தம்பிமார்கள் எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி கேமராமேன் சாருக்கு வந்து அவ்வளோ பொருளும் எங்கேருந்து தெரியாது, எவ்வளோ கோவம் இருந்தாலும் அந்த மாஸ்க்கு கீழே கேட்டு போலாம் போலாம் அப்படிங்கிறார். அவ்வளோதான் அது பெஸ்ட்டாக இருக்கும். என்ன நடந்தால் அந்த மாஸ்க்கு கட்டிடலாம் போகலாம் போகலாம் அப்படின்னு நாங்களே தப்பு பண்ணாலும் அந்த போகலாம் தான். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சார். இந்த மேன்மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கான எனக்கு வயசு இல்லை. வாழ்த்துக்களுக்கு பெரிய நன்றி, என் அழைச்சமைக்கு பெரிய நன்றி. இந்த படம் கண்டிப்பாக சிறந்த படமாக இருக்கும், அதுக்கு காரணம் நீங்கள் தான். அதே மாதிரி கௌஷிக் சார் அவங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். எப்போ வந்தாலும் என்ன நடக்குது இந்த மாதிரி ஒரு நான் நிறைய வெப்சீரிஸ் பார்த்துருக்கேன், வெப்சீரிஸ் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி இந்த படத்தில் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நேர்த்தியாக இருக்கும், நேரத்துக்கு நடக்கும், நேரத்துக்கு எல்லாமே நடக்கும். சிறப்பான விஷயங்கள் ரொம்ப அழகாக நேர்த்தி வச்சுருக்காங்க. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் கௌசி சாருக்கு, அந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் ஐயா அதே மாதிரி முருகன் சார் அவங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மதில் படம் மித்ரன் ஜவஹர் இயக்கத்தில் கே எஸ் ரவிக்குமார், மயின் கோபி, காத்தாடி ராமமூர்த்தி, ஸ்ரீநாத், லோலுசபா சாமிநாதன், மதுமிதா ஆகியோர் நடித்துள்ளனர். ஒளிப்பதிவு ஜி மாலபுருகன், படத்தொகுப்பு எம் தியாகராஜன், மியூசிக் எல் வி முத்துகணேஷ், வசனம் எழுச்சூர் அரவிந்தன். இவ்வளவு பெரிய படைப்பை, நாளை படம் வெளியாக உள்ளது மதில் திரைப்படம். விழாவில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தனுஷ் படங்கள் இவர் தனிப்பெரும் அடையாளம். 4 படமானாலும் நல்ல படைப்பை கொடுக்கும் படைப்பாளி. தற்போதைய சூழ்நிலைக்கேற்ப படமாகவும் பாடமாகவும் கொடுத்த மதில் இயக்குனர் மித்ரன் ஜவஹர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் என்னோடய ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து ஸ்டேஜில் பேச தெரியாதுன்றது அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஸோ பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், நடிகர் எல்லாத்துக்கும் என்னோடய மாலை வணக்கம். எல்லோரும் இங்கே இருக்கீங்க, யாருக்கும் நன்றி சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா எல்லாருமே எங்களோட வேலையில் தான் செஞ்சுருக்கோம். எல்லோரும் கூட இருக்கீங்க, சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த 25 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். அது வந்து எனக்கு தெரியல, அது ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப கூலாக அழகாக பண்ணோம். மதில் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் தான் சொல்லணும். நான் இன்டர்வியூலையும் சொல்லிட்டேன், ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா, காமெடி, அப்புறம் லவ், டீப் லவ் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து மதில் வந்து அது மாதிரியான ஒரு கதையை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து இந்த Z5 அவங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும். நான் ஒரு விஷயம் பதிவு பண்ணல நிறைய இடத்துல, ஸோ அது இங்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மதில் வந்து அந்த மதில் டைட்டிலே ஒரு பொயட்டிக்காக இருக்குது பார்த்தீங்களா. அது கதை வந்து எனக்கு ஃபோனில் சொன்னாங்க, இது மாதிரி ஒரு லைன் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது கேட்கும்போதே நான் உடனே ஃபோனில் சொல்லிட்டேன், இது கன்ஃபார்மாக பண்ணுறேன்ட்டு. அது ஒரு சின்ன விதையாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு ஒரு 4-5 மந்த்ஸில் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமாக வந்திருக்குன்னா அதுக்கு முக்கிய முதல் காரணம் வந்து கௌசிக் சார், அவர் தான். எதுக்காக சொல்கிறேன்னா, இது எங்கேயும் பதிவு பண்ணல, ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் இது. ஏன்னா வந்து அந்த ஃபோனில் அந்த லைன் சொன்னதுலேருந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே உருவானது வரைக்கும் காஸ்டிங்லேருந்து பட்ஜெட்டிங்லேருந்து எல்லா விஷயத்துலையும் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு மிக்க நன்றி. அப்புறம் வந்து மதில் வந்து மதிலே வந்து ஒரே ஒரு மெயின் கேரக்டரை பேஸ் பண்ணுறது லக்ஷ்மிகாந்தன்ங்கிறது. அந்த லக்ஷ்மிகாந்தன் யார் எப்படி இருக்கணும்னு அதை கரெக்டாக பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும் அப்படின்றப்போ அதை வந்து அதுவும் கௌசிக் சார் தான் சொன்னார், கே எஸ் ரவிக்குமார் சார் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ தங்கமானில் பார்த்துருக்கேன் நான், பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார், அவரே கரெக்டான சாய்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி பேசும்போது அவர் கதை கேட்டு சார் ஃபஸ்ட் டைமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ லாக்டவுன் டைமில் வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி முடிச்சிட்டோம்.
அப்போ கேட்டால் எவ்வளோ நாளில் ஷூட் பண்ணுவீங்கன்னு அந்த மாதிரி 25 days பிளான் பண்ணியிருக்கோம்னு. அப்போ சார் நம்மளை 25 days எப்படி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன டவுட் வந்து, பட் முடிச்சிட்டோம். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ எல்லாத்துக்குமே. டெக்னீஷியன் மெயினாக என்னோடய கேமராமேனுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். பாலா எங்கே இருக்கீங்க? ஸோ பாலா கொஞ்சம் எந்திரிங்க. அவர் வந்து படம் பார்த்த எல்லாருமே யார் சினிமாட்டோகிராஃபர்னு கேட்டாங்க. ஸோ நண்பன் பாலாவுக்கு முக்கிய நன்றி. அப்புறம் என்னோடய எடிட்டர் தியாகராஜன் இங்கே தான் இருக்கார். ஸோ அவருக்கும் தேங்க்ஸ். ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க, தேங்க்யூ. மதில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு அது சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். என்னென்னா, ஒரே ஒரு ஒரு மிடில் கிளாஸ் மேன், கஷ்டப்பட்டு வீடு கட்டின ஒரு மனுஷன் வந்து இந்த படம் பார்த்துட்டு, ஐயோ லக்ஷ்மிகாந்தன் மாதிரி நம்ம கேள்வி கேட்டிருந்தா அன்றைக்கே நம்மளுக்கு பதில் கிடச்சிருக்கோம்ல அப்படின்னு நினச்சிட்டான்னா அதான் மதிலோட சக்ஸஸ். அவ்வளோதான், தேங்க்யூ. புரியாத புதிர் மூலம் தமிழ் சினிமா வந்தவர், சேரன் பாண்டியனையும் நாட்டாமையும் அவ்வை சண்முகி படையப்பா என்று பட்டையை கிளப்பியவர், தமிழ் சினிமாவில் வில்லனை தந்த வரலாறு இவருக்குண்டு, மொழி தாண்டிய முன்னணி ஹீரோக்களின் மோஸ்ட் வாண்டட் இயக்குனர், 30 வருட சினிமா பயணம், 46 படங்கள் தந்த படைப்பாளி, எதிரிகளை களத்தில் சந்திக்கும் ஒரு தகப்பனின் குரலாய் மதில் படத்தில் பிரதிபலித்த இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜ் எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. காரணம் வந்து, ஒரு இயக்குனராக ஸ்டேஜஸ் பார்த்துருக்கேன், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பார்த்துருக்கேன், ப்ரொடியூசராக கூட பார்த்துருக்கேன். இது வந்து ஒரு லீட் ரோல் பண்ண ஒரு எனக்கு வெக்கமாக இருக்குது. ஏன்னா வந்து பல வருஷமாக வந்து சினிமாவில் இருந்துட்டு இப்போ போய் லீட் ரோல் எனக்கு, அதுதான் முதல் முதல் வந்து நம்ம ப்ரொடியூசர் சிங்காரவேல் ப்ளஸ் கௌஷிக் அப்புறம் ஜவஹர் எல்லாரும் வீட்டுக்கு வந்து இந்த கதையை சொன்னவனு, கதை பிடிச்சிருக்குப்பா, பட் இது எப்படி நான் பண்ணால் எப்படின்னா எப்படி யார் பார்ப்பாங்க? ஒரு சத்யராஜ் சாரோ இல்லை ராஜ்கிரண் சாரோ அந்த மாதிரி தானே போகணும் நீங்கள்? இல்லை சார், அது எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் பண்ணிங்கன்னா புதுசாக இருக்கும் அப்படின்னாங்க. யோசிச்சு பார்த்தனால 7-8 மாதம் நம்ம வீட்டில் சும்மா உட்காந்துட்டோம். ஒரு ஆஃபர் வருது, சும்மா வீட்டில் இருக்க போர் அடிக்கிறதுக்கு பண்ணிடுவோமேன்னு சொல்லிட்டு பண்ணது. ஏதோ லேட்டாக ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. பட்டு கடகடகடன்னு ஜவஹர் அவருடைய சகாக்களோட பின்னி பெடல் எடுத்துட்டார். நிஜமாக வந்து மைன் கோபி சொன்ன மாதிரி ரொம்ப பேச மாட்டார், எல்லாத்துக்குமே சிரிச்சுக்கிட்டே சரி சரின்ட்டு ஆனால் ஒன்மார்க் கேட்பார். அந்த மாதிரி ஒரு அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் நான் அவர்கிட்ட இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன். நம்ம தான் ஒன்று உடனே கத்திட்டு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு கத்திடுவேன். ஸோ இவர் வந்து எல்லாமே கூலாக ஹேண்டில் பண்ணார். ஸோ அந்த இயக்குனருக்கு எனது முதல் நன்றி. கண்டென்ட் ஹெட்டுன்றாங்க, உண்மையாக அவர் ஹெட்டு பூரா கண்டென்ட்டு தான் கௌஷிக். அவர் நிஜமாகவே வந்து அந்த ஸ்கிரிப்டில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி, அதுக்கப்புறம் ஒரு ஆட் பண்ணுறது இருந்தால் கூட சரி அதில் வந்து இன்வால்வ் ஆகி, சார் இப்படி ஒரு கான்செப்ட் சார் இது மாதிரி பண்ணலாம் அப்படி இப்படின்னு எல்லாமே மைண்ட்லேயே போட்டு வச்சுப்பார். அதாவது என்னுடைய 2வது நாள் ஷூட்டிங்னு நினைக்கிறேன், அப்போ தான் அந்த வீடியோ ஒரு ஃபோனை கொடுத்து, சார் இப்படி ஒரு பின்னாடி நம்ம ப்ரோமோக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பட் இது இந்த இடத்துல நல்லாயிருக்கு இங்கே எடுத்துடலாம் அப்படின்னாரு. சரி என்ன கண்டென்ட்னா, அது மாதிரி என் வீட்டுக்கு பிரச்சனை, அது வந்து நான் இன்றைக்கி சொல்லிட்டேன், மறுபடியும் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கண்டென்ட் கேட்டு சரி நான் பேசி கொடுத்துட்டேன். எனக்கு அப்புறம் அது மறந்தே போச்சு. அதை பற்றி திடீரில் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி, சார் அந்த கண்டென்ட்டை உங்களுடைய இதில் போடலாம் சார், உங்கள் இன்ஸ்டாகிராம், உங்கள் ட்விட்டர், உங்கள் ஃபேஸ்புக்கில் அப்படி. ஆனால் நான் வேறு ஒரு படம் ஏதாவது என் சொந்த படம் வேலையில் இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு போட சொல்லிவிட்டு, ஆக்சுவலாக அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை, என்னுடைய அசிஸ்டண்ட்டும் என்னுடைய டாக்டரும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதை நான் ஓப்பன் பண்ணுறது பார்க்குறது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என் பேரில் ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதில் போட்டு விட்டோம்னா ஒரே பயங்கரம் வைரல் ஆகி நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு. அதே பயங்கர கில்லாடியாக இருந்தாலும் கௌஷிக் நம்மளை வந்து திரும்ப இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோன் கால்ஸு, அப்புறம் நிறைய மெசேஜஸ்ஸு, என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது, ஓகே நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா பதறத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க நாட்டில் அப்படின்னு. ஸோ அது உடனே மறுநாளே வந்து இது ஒரு ப்ரோமோ தான் அப்படின்னு ஒன்று, மெயினாக ராதா ரவியெல்லாம் இந்த பாருப்பா இதெல்லாம் பண்ணாதுப்பா, அப்புறம் நாளைக்கு உனக்கு உண்மையாகவே பிரச்சனை வந்தால் கூட எல்லாரும் ப்ரொமோன்ட்டு சைலண்ட்டாக போயிடுவானுங்க அப்படின்னு அப்படின்லாம் மிரட்டினாங்க.
ஸோ ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து நிறைய ஹெட்ல வச்சுருக்கார் மிஸ்டர் கௌஷிக், அவருக்கு என்னுடைய நன்றி. உங்களுக்கு இன்னமும் வேற என்னமோ பேர் சொன்னாங்க, சிங்கு, நான் சிங்காரவேல் தான். ஸோ சிங்காரவேலுக்கு வந்து தயாரிப்பாளர் சிங்காரவேலுக்கு வந்து அவரும் நம்ம டைரக்டர் மாதிரி தான் சிரித்து கவுத்துருவார். ஸோ நைஸ் பீப்புள் டு ஒர்க் வித். என் கூட நடித்த மயன் கோபிலேருந்து என்னுடைய மகளாக நடித்தவங்க, எனக்கு சரோஜா தேவியாக நடித்தவங்க, அப்புறம் சாமிநாதன் சார், அப்புறம் காத்தர் ராமூர்த்தி சார்லாம் எனக்கு ஷாக். ஆக்சுவலாக அவர் வந்து, எப்பா நான் உன் படம்லாம் நிறைய பார்த்துருக்கேன்ப்பா, ஏதாவது ஒரு படத்தை கூப்பிடுவேன்னு பார்த்தா கூப்பிடவே மாட்டேன் நீ அப்படின்னு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக கூப்பிடணும் சார் உங்களை அப்படின்னு. ஏன்னா அந்த ஏஜ் 80+ல், 80+ வந்து என்ன ஷார்ப் மைண்ட் இருக்கிறீங்களா, மற்றவங்கெல்லாம் அந்த யூத்தில் இருக்கவங்க கூட ஏதாவது கவுண்டருக்கு கரெக்டாக பேசாமல் விட்டுருவாங்க, அவர் அடி பில்றாரு. அது இல்லாமல் நடுவில் பஞ்சஸ் ஆட் பண்ணுறதுலேருந்து என்ன மைண்ட் ஷார்ப்பாக வச்சுருக்காரு, இன்றைக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக எந்த இதுவும் இது பண்ண, நைட் லேட் நைட் ஷூட்டிங்கனால கூட நான் கொஞ்சம் ஜவர்ட்டுப்பா நான் வந்து வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கி நான் வெளியில் வந்து பண்ணுறேன், நீ டே நைட் ஷூட் பண்ணால் நான் போயிட்டு சுடுதண்ணியில் குளிக்கணும், ஸ்டீம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது வீட்டில், எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் இப்போ போகணும், படுக்க சாப்பிட போகணும் அப்படின்லாம் சொல்லி இவர் என்ன கொஞ்சம் முன்னாடி அனுப்புவாங்க. அதாவது என்ன, 4 மணின்னா என்ன 2 மணிக்கு அனுப்புவார் மிட் நைட்டு, அப்போ 4 மணி வரைக்கும் அவர் உட்காந்துருப்பார். ஸோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், ஸோ அப்படி கோஆப்ரேட் பண்ண நடிகர்கள் நம்ம ஸ்ரீநாத், நிறைய கேமராமேன் பாலா, கிரேட் மேன். அது வந்து கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட நான் வேறு ஏதாவது கமெண்ட் அடிப்பேன், சார் சார் இல்லை சார் ரெடி சார் போயிடல சார் போயிடல சார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது லைட்டிங் எல்லாம், டோட்டலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த யூனிட்டில் ஒர்க் பண்ணது. ஸோ லீட் ரோல் அப்படி இப்படின்லாம் பெருமை மாற்றடிக்க முடியாது, இது ஒரு கண்டென்ட் அவ்வளோதான். இந்த கண்டென்ட் வந்து ஒரு சின்ன கண்டென்ட் தான், ஆனால் அது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, அது அழகாக எடுத்திருக்காங்க, அழகாக ரிலீஸ் பண்ணுவாங்க, நல்ல பப்ளிசிட்டி பண்ணி நல்ல ஓடிடியில் ஓடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, வித் காட்ஸ் கிரேஸ். அவ்வளோதான், எனக்கு நன்றி தான் சொல்ல முடியும் இந்த ஸ்டேஜில். வேறு ஏதாவது உங்களுக்கு இருக்காது, ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா கேளுங்க, பதில் சொல்கிறேன். எனிபடியா ராம்ஜி சார், எப்படி இருந்தது படம்? இந்த படம் உள்ளபடியே மனசை தொட்டுது. தேங்க்யூ. என் சுவர் என் உரிமை அப்படின்னு மக்களுக்கு, நான் இந்த படத்தை பார்த்துட்டு இன்னும் வெளியில் வந்தோடனே சொன்னேன், கே எஸ் ரவிக்குமார் 59. ஆனால் அவருக்கு முன்னாடி எனக்கு மனசில் வந்த ஒரே ஆர்டிஸ்ட் விசு. விசு இந்த ரோட பண்ணியிருக்கணும்னு மனசில் பட்டது அவர் இல்லை, பட் கே எஸ் ரவிக்குமார் ஆன் பார் வித் விசு, எஸ் டேக்கன் த என்டையர் ஃபிலிம். நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த டைட்டில் இவங்களுக்கு ரொம்ப அழகாக புரிந்திருக்கு, மதி, ஃபர்ஸ்ட் ஆஃப் மதி, செகண்டு தில். இந்த மதியும் இருக்குது, தில்லும் இருக்குது இந்த சுபர். மூணாவது, இந்த நீங்கள் எடுக்கிறது பூரா இப்போ என்னென்ன சென்சாருக்கெல்லாமல் ஸ்ட்ரெயிட்டவே வெப்சீரிஸ் போனதுனால உட்காந்து பார்க்கும்போது நீங்களும் மயன் கோபியும் ஒரு ஷார்ட்டில் பேசும்போது ஒரு ஃபில்த்தி லாங்குவேஜ் டைஜஸ்ட் பண்ண முடியாது, அந்த ஒரு டைலாக் படாக்க அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த மூணு எழுத்தை போடுறது எந்த விதத்தில் உங்களுக்கு டிஆர்பியை ஏற்ற போகிறதுன்னு தெரியல, அதை மியூட் பண்ணலாம், இல்லை எழுதின ஸ்கிரிப்டிலேயே அது தேவையில்லை, அதை போட்டதுனால தான் அந்த எமோஷன் வரப்போகிறதுங்கிறது இல்லை. ஏன்னா 1975 76 77 கேபி சார் கூட எடுத்தார், கமலஹாசன் ரோடில் நடந்து போவார், ட்ராக்ல ஒரு அம்பாசடர் கார் போகும், கார் போன அடுத்த ஷட் லாங் அப்படின்னு சொல்லி வந்தது, அது பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு அந்த 45 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அப்போ வந்து அவர் ஃபோர்வர்ட் தாட்னு முன்னோட்டியே ஒரு தொலைநோக்கு பார்வையில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டார். அப்பையும் அதுக்கு முக்தா சீனிவாசன் போல குரூப்பெல்லாம் கண்டம் பண்ணேன் இந்த ஒரு டைலாக், அதுமாரி புடாம் மயிர் அது தேவையே இல்லை, அது எமோஷன், நம்ம இதுதான் யதார்த்தம்னு சொல்லி ஒரு தவறான முத்திரையை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அது அடுத்த தலைமுறையை கெடுக்கிறதுக்கு அதுதான் சார் பேசுகிறான் இன்னைக்கு அப்படின்னா அவங்க பேசிட்டு போட்டோம்.
ஒரு அற்புதமான மதியோடியும் ஒரு தில்லோடியும் எடுத்துக்க கூடிய இந்த கேஸ் ரவிக்குமார் படம்னு ஒன்று கேஸ் ரவிக்குமார் இண்டஸ்ட்ரியில் யாருக்கும் இல்லாத ஒரு மரியாதை. அக்காவோட பார்க்கலாம், தங்கையோட பார்க்கலாம், சம்பந்தியோட பார்க்கலாம், மாமியார் ஆபாசமான வார்த்தையோ முகம் சுழிக்கக்கூடிய வரியோ வராத இடத்தில் தயவுசெய்து இந்த ஒரு டைலாகை நீங்கள் துணிச்சலாக வெட்டலாம். வெட்டத்தினால ஒரு குடி மொழிக்க போயிடப்படாது. என் சுவர் என் உரிமை, என் உரிமையில் நான் சொல்லியிருக்கேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ப்ரெஸ்ஸில் இருந்து இப்படி ஒரு பாராட்டு வந்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது என் மன என்ன ஒரு நிமிஷம் சார், ஹீரோ ஹீரோன்னு சொல்லாதீங்க சார். ஏற்கனவே வெக்கப்பட்டு தான் நிற்கிறேன்னு சொல்லியிருக்கேன். சும்மா நான் ஹீரோன்னா டுவேட் பண்ணணும், ஃபைட் எல்லாம் பண்ணணும். படத்தை ஒரு ரீல் லீட் ரோல் இல்லை. ஆனால் என் மதில் என் சுவர் என் மதில்ங்கிற மாதிரி, என் மொழி என் நாடுங்கிற உரிமையை வலியுறுத்துகிற மாதிரி படத்தில் நடிப்பீங்களா? வேணா அந்த மாதிரி கதை கொண்டாங்க, எனக்கும் பிடிச்சிருக்கணும். அது உண்மையாகவே அதில் வந்து நான் ஃபிட்டின் ஆகணும், அப்படின்னா கண்டிப்பாக நடிப்பேன். இல்லை இல்லை, என் மொழி என் ஆளுங்கும் போது அது நல்ல கண்டென்ட்டாக தானே இருக்கும். கண்டிப்பாக அது வெறும் பேரை இப்போ வெறும் டைட்டில் வச்சு சொல்ல முடியாது. கண்டென்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பின்னாடி அவர் சொன்னார் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளோடு வந்துச்சுன்னா அதெல்லாம் நான் பண்ணுறது இல்லை. இதுவே கூட நான் உண்மையாகவே அண்ணன் சொன்னது மாதிரி நான் அங்கேயே சொல்லியிருக்கேன், எனக்கு கௌஷிக்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நிறைய இடத்துல இருந்தது அதெல்லாம், இப்போ இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல மியூட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு இடம் மட்டும் எனக்கு கோபம் வரணும், நான் திருப்பி அவரை வந்து ஒரு எம்எல்ஏவா வரப்போகிறவர் ஒரு ஆட்சிக்கு அதிகாரம் உள்ளவர்கிட்ட நான் வந்து கொஞ்சம் தைரியமாக பேசுகிறதுக்கு வந்து அது வந்து உந்துதலாக இருக்கணும் அந்த வார்த்தை அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும் வச்சுருக்காங்க. அது நீங்கள் மியூட் பண்ணிட்டாவே அது கெட்ட வார்த்தைன்னு தான் அர்த்தம். சார் நியூ ஆமாம் பாருங்க, லேடி வாய்ஸ் பாருங்க. அதான் அது வந்து அந்த என்னுடைய அது கரெக்டு, எனக்கு லேடிஸ் ஆடியன்ஸ் தான் ஜாஸ்தி எனக்கு. அதனால ஆமாம் அந்த கரெக்டு இல்லை வெட்ட வேண்டாமே. அந்த கே அப்படின்றதுக்கு அப்புறமா அந்த மியூட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கெட்ட வருது. ஏன்னா நான் சொல்கிறேன் டைலாக்கு பின்னாடி வந்து எனக்கும் இந்த மாதிரி பச்சை பச்சையாக பேச தெரியும், ஆனால் அப்படி பேசுறதுக்கு முன்ன மாதிரி நான் லுச்சாக இல்லைன்னு சொல்லும்போது அது கெட்ட வார்த்தை, ஒரு மோசமான வார்த்தை அப்படிங்கிறது மீனிங் ஆகிடும். அது கண்டென்ட் ஹெட் டிசைட் பண்ணுவார்ண்ண. என்ன பாய்க்கு பேசுங்க அப்படின்னு உங்க பையன் சொல்லும் போது எல்லாம் ஒரு வார பத்திரிகை நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் பக்கம் பக்கமா கலர் படம் செக்ஸி படம் போட்டாங்க. அவங்க வீட்டு குடும்பத்திலேயே வயசு கொண்ட பொண்ணு வரும்போது அவங்க பத்திரிக்கையை ஓரமிச்சாங்க. ஏன் கண்மணி தன்னை சொல்லும். கரெக்டு இல்லை, நானும் அதை ஆமோதிக்கிறேன். அதை வந்து நீங்கள் மியூட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை மக்கள் குரல் ராம்ஜி தான் அதை கேட்குறாரு. ரொம்ப நன்றி நான் உங்களுடைய சஜஷன்ஸுக்கு. அது வந்து உண்மையாகவே நான் அதாவது ஒரு தியேட்டருக்கு போய் இப்போ ஒரு படம் பார்க்குறாங்க, அதில் பத்து வார்த்தை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது இந்த மாதிரி படம் அப்படின்னா சில பேர் போகப்படுறதில்ல. பட் இதெல்லாம் வந்து வீட்டில் உட்காந்து வீட்டில் பார்க்குறாங்கன்னும் போது கண்டிப்பாக வயது வரம்பு கிடையாது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் இல்லாமல் இருக்கிறது நல்லது.
இன்னும் சில இதெல்லாம் கூட இருந்தது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கல. அந்த இல்லை, மயில் கோபியோட ஸோ அண்ட் ஸோ பர்சன் வந்து அவங்க நீச்சல் குளத்தில் தான் இன்ட்ரொடக்ஷனை நான் இந்த டப்பிங்லேயே பார்த்துக்கேன். அவர்கிட்ட சொன்னேன், எப்பா நான் ஃபோன் பண்ணுறேன், எவ்வளோ நேரப்பா நான் கையிலே வச்சுருப்பேன், இந்த மாதிரி நீச்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் ட்ரிங்க்கு ஊற்றி கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க, டக்குன்னு ஃபோனுக்கு வாப்பா அப்படின்னேன். சரி அதை கட் பண்ண வர மாட்டேன், ஏன்னா டைரக்டருடைய கால் தானே அது, ஆனால் பார்த்தா நேற்று கட் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதே பெட்டர் தான் இந்த மாதிரி படத்துக்கு, ஏன்னா நீங்கள் கண்டென்ட்டே வேறு மாதிரி ஒரு கண்டென்ட் அப்படின்னா அதெல்லாம் அவசியப்படும். ஸோ அது வந்து 18+ அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து ஃபார் ஆல் ஏஜஸ் அப்படின்னும்போது வி ஹாவ் டு லிசன் டு தோஸ் குட் தாட்ஸ். தேங்க்யூ. தேட்டரில் ரிலீஸ் பண்ணோன்னு எப்படின்னா, இது வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாலும் தேட்டருக்கு கொடுப்பாங்க நம்பர் ஒன். நம்பர் டூ, தேட்டருக்கு ஆள் வரணும்னா யார் பாட அடிச்சு, ரவிக்குமார் பட போய் தேட்டரில் பார்த்துட்டு அப்படின்வாங்க. இதெல்லாம் இருக்கா, இது மாதிரி கண்டென்ட் ஓரியன்டெல்லாம் வந்து நீ இது மாதிரி ஓடிடியில் போட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னால் தான் அது பின்னாடி வருவாங்க. நான் இதையே கேள்வியை நான் உங்ககிட்ட படம் என்ன புக் பண்ண வரும்போதே கேட்டேன், அவங்க சொன்னாங்க சார் இது வந்து ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு தான் எடுக்கிறோம், ஸோ கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா மவுத் டாக்லேயும் அந்த இதில் பப்ளிசிட்டிலுமே ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சார் இந்த படம் அப்படின்னாங்க. அதையே விரும்பி வேண்டி வாழ்க்கை நடந்துகிட்ருக்கு. ஆ சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம், எனக்கு அவர் நடிப்பு வந்து நான் இன்னும் பார்க்கல. அவர் நேச்சுரலாக தான் எங்கள் கூட நடந்துகிட்ருக்காரு நான் நினச்சிட்ருக்கேன், அவர் நடிக்கிறாருன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஸோ பட் அவர் உண்மையாகவே நடிகர் தான். அவருடைய அவர் ராமூர்த்தி சார் ட்ரூப்பில், ராமூர்த்தி சார் ட்ரூப்லேயே அவர் ட்ராமாலே ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் நடிப்பை பற்றி நான் இப்போ பேச முடியாது, அவர் நடிக்கட்டும் என்னோடய படத்தை அப்புறம் பேசலாம். அப்படியா? ஓ ஆமாம், இது சொன்னாங்க இப்போ கரெக்டாக. வெரி குட். எனிபடி எல்ஸ்? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட், ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் வந்து சி ஃபைவ்ல பாருங்கள், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள், பார்க்க சொல்லி அப்படியே வாய் வழியாக அது வந்து நல்லா இருந்ததுன்னா அது ஓடிடியில் பெரிய வெற்றியல் ஐட்டம். உங்கள் வாழ்த்துக்களுடன், நன்றி, வணக்கம். சார் ரம்ஜி சார், இல்லை உங்களோட பாயிண்ட் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாயிண்ட்டு. இதை வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம், இன்றைக்கி ஆக்சுவலாக சாரோட நாங்கள் பேசிகிட்ருந்தோம், வெப்சீரீஸ்ன உடனே நம்ம வந்து இஷ்டத்துக்கு என்ன எடுக்கலாம், நம்மளுக்கு தான் ஃப்ரீடம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அதில் வந்து கட்டாயத்தினால சில பேர் பண்ணுறது உண்டு, சில பேருக்கு வந்து என்ன ஃபார்முலா, இன்றைக்கி வந்து சினிமாக்கே ஃபார்முலா கிடையாது, என்ன ஃபார்முலாவில் எடுத்தால் சினிமா ஓடுமா அப்படின்றதுலாம் வந்து இன்றைக்கி ரிட்டன் ஃபார்முலா எதுவுமே கிடையாது. சீரீஸில் வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா வெப்பில் இந்த ஃபார்முலாவே கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ட்ரை பண்ணுறது, இப்படி பண்ணால் ஒரு வேலை ஓடுமோ, இப்படி பண்ணால் ஒரு வேலை ஓடுமோ. நாங்கள் அந்த மாதிரி பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் பண்ணவே இல்லை. இதில் வந்து என்னென்னா ஒரு டைலாக் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் அதில், இப்போ நாங்களும் உங்களுக்கு ஒரு வெறும் கில்லு கீரி ஆகிட்டோம்ல, என்னை வந்து நீ என்ன வேணால் பேசலாம், நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்ட், அதை மியூட் பண்ணால் கூட அந்த எஃபெக்ட் வந்துடும். அதை வந்து டெஃபினட்டாக நாங்கள் வந்து ஒரு சஜஷனாக எடுத்துக்கிறோம், அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் டெஃபினட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நான் வந்து வாதாட வரல, ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஜி ஃபைவை பொறுத்த வரைக்கும் இப்போது வரப்போகிற கண்டென்ட்டை பற்றி பேசுகிறேன். ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது வெப்பில் வந்து சிலதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோடையோ அப்பா அம்மாவோடையோ பார்க்க முடியாது, நைஸாக திட்டு நம்ம போய் பாத்ரூம்லேயோ எங்கேயாவது படுக்கு பார்க்கலாம், அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்குது. பட் ஜிஃபைவை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரப்போகிற கான்டென்ட் வந்து ஸ்டோரிக்கு தான் வந்து நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். எங்களுக்கு தேவையில்லாத கிமிக்ஸ் தேவையில்லை. எங்களுக்கு வந்து டிஆர்பி ஏற்றுறதுக்கு வந்து சத்தியமாக நாங்கள் வந்து எதுவும் ஆட் பண்ணுறது வந்து எங்களோட நோக்கமே கிடையாது, ஏன்னா எங்களோட டிஆர்பி எங்களோட கதை ஏற்றுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ அது டெஃபினட்டாக பண்ணுறோம். பட் இந்த மாதிரி சஜஷன்ஸ் டெஃபினட்டாக வெல்கம். உங்களோட பாயிண்ட் வந்து அற்புதமான பாயிண்ட்டு, அவங்களோட பாயிண்ட்டும் ரொம்ப அற்புதமான பாயிண்ட்டு, அதையும் நாங்கள் மைண்டில் வச்சுக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி அதுக்கு பெஸ்ட்டு என்ன பண்ண முடியுமோ சாரும் எங்ககிட்ட ஆரம்பத்தில் சொன்னார், எதுக்குப்பா இந்த வார்த்தை அப்படின்ட்டு, இல்லை சார் இந்த ஒன்று மட்டும் அப்படின்ட்டு. மற்றது எல்லாமே நிறைய மியூட் பண்ணோம் தேவையில்லாத, அது அந்த ஒரு ஃப்ளோவில் சில சமயம் நடிக்கும் போது இந்த இது வந்தபோது அதெல்லாம் நாங்கள் வந்து மிக்ஸில் ஃபைனல் மிக்ஸில் நிறைய மியூட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவே வந்து நீங்கள் 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இல்லை 70 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே உட்காந்து பார்க்கணுன்றது தான் எங்களோட ஆசை.
அதுக்குன்னு சில ஏதாவது கான்டென்ட் இருந்ததுன்னா அது யாரோ பண்ணுறாங்க, நாங்களே ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னா இது செப்பரேட்டாக 18+ சொல்லிகிட்டே பண்ணுவோம். இது அவங்களுக்கு மட்டும், நீங்கள் வராதிங்க உள்ள இந்த ஷோவை பார்க்குறதுக்கு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ அது ஒன்று. அதனால் நீங்கள் வந்து இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நாங்கள் வந்து க்ளீனாக எடுக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணது தான். பட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மோஸ்ட் வெல்கம். உங்களோட ஃபீட்பேக் வச்சு ஃபர்தர் ஷோஸில் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து எங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அண்ட் உங்களை மாதிரி ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் சொல்லும் போது அதை டெஃபினட்டாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். அண்ட் தேங்க்யூ சார் என்ன ஆக்டர் அப்படின்னு சொன்னதுக்கு. இப்போதைக்கு நான் வந்து கண்டென்ட் ஹெட்டாக இருக்கேன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் இன்னும் அட்லீஸ்ட் யூ டோல்ட் ஐ மீன் ஆஸ்ட் அபவுட் தட். பட் ஷுவராக அது ஃபியூச்சரில் வந்து சாரோட இதுலேயே நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கலாம் சொல்ல முடியாது. பட் ரைட் நோ ஐ எம் த கண்டென்ட் ஹெட். நல்ல கதைகளை கொடுக்கணும் அப்படின்றதான் எங்கள் டீமோட ஆசை. அதுக்காக நாங்கள் எவ்வளோ முடியுமோ பாடுபடுவோம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அண்ட் டைரக்ஷனும் சொன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ். பட் ஓவரால் டு சம் அப், தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். எங்களோட ஜீ ஃபைவ்லேருந்து இனிமேல் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஷோவும் நாங்கள் பெருமையாக மாத்தடிக்கிற ஷோவாக தான் இருக்குமே தவிர, நாங்கள் வந்து வேறு எந்த மாதிரி ஷோஸும் பண்ண போகிறதில்ல. மாதம் ஒரு ஷோ, அது சீரீஸாக இருக்கலாம் படமாக இருக்கலாம், பட் மெயினாக நாங்கள் சீரீஸ் நிறைய பண்ண போகிறோம். அந்த சீரீஸ்லாம் ஒவ்வொன்றும் நீங்கள் பார்க்க பார்க்க நீங்கள் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஜி ஃபைவ்ல தமிழில் ஒரு ரீஜனலில் வேறு ஒரு இது உங்களுக்கு டெஃபினட்டாக வரும். அதுக்கான கேரண்டி நான் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கொடுத்துக்க நான் ஆசைப்பட்றேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் ஆல் த டெக்னீஷியன்ஸ், ஆல் தி ஆர்டிஸ்ட் அண்ட் எவ்ரிபடி ஹூ கம் ஹியர். மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள்லாம் தான் இப்போ நாளைக்கு நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்றதை வச்சு ஆயிரம் கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வந்து இந்த ஷோவை பார்க்கணும். அண்ட் ஸோ சப்போர்ட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச், இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, மேலும் மேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ வணக்கம். மதில் படக்குழுவினரை மேடைக்கு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் ஜி பாலமுருகன், படத்தொகுப்பாளர் எம் தியாகராஜன், டைலாக் ரைட்டர் எழுச்சூர் அரவிந்தன், ஸ்ரீநாத் சார் நடிகர், லலுசபா சுவாமிநாதன், மதுமிதா, திவ்யா துரைசாமி. படக்குழுவினர் வேறு யாரும் இருந்தீங்கன்னா அப்படி வந்துருங்களேன்.